ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு திருவனந்தபுரம். ஜெஃப்ரி இங்கே வா. ஜெஃப்ரி அழுவா மாப்பிரம். எப்படி டாட்டா? எப்படி 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 டாட்டா? ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லோரையும் அனுப்பிட்டு உள்ளே வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஆக்சுவலாக என் பையன், சின்ன பையன் வந்து போன வாட்டி விவரம் தெரியாது, சின்ன குழந்தை, இந்த வாட்டி நல்ல விவரம் தெரியுமா, அதனால் ரொம்ப அழுதுட்டான். எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படி தானே, எல்லாருமே வந்து ஃபேமிலியை விட்டுட்டு பிரிஞ்சிட்டு தானே போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது. கடைசியாக வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு எல்லாம் இமிக்ரே வந்து, நான் ஆக்சுவலாக இங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட்டு போகிறதுனால நமக்கு இமிக்ரேஷன்லாம் இங்கே கிடையாது. ஸோ டெல்லியில் தான் இமிக்ரேஷன் எல்லாமே. ஸோ இங்கேருந்து டெல்லி போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியன் ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக எனக்கு எமர்ஜென்சி, அது ஒரு டிக்கெட் வந்து அவங்க புக் பண்ணது சரியில்லை, ட்ராவல் ஏஜென்ஸ் அவங்களுக்கு டக்குன்னு உடனே இமிடியேட்டாக வந்து செப்பரேட்டாக புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து டொமஸ்டிக்கும் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஓகே, ட்ரிவாண்ட்ரம் டு டெல்லி அப்படியே கிளம்பி போயாச்சு. ஸோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பட் என்னென்னா நைட்டு டைம் அப்படின்றதுனால வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை வியூவு. கேமராவில் எவ்வளோ ட்ரை பண்ணேன் நான் மொபைல் எடுக்கிறதுக்கு, பட் என்னால் அது கிளாரிட்டியே வரல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அந்தளவுக்கு கிளாரிட்டி வந்து கிளியராக இல்லை. அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரு சின்ன இது, ஒரு சிக்கனுடைய ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு சாண்ட்விட்ச், அப்புறம் ஒரு தயிர், அவ்வளோதான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. டெல்லி வந்தாச்சுங்க. டெல்லி வந்துட்டேன், போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு. டொமஸ்டிக்ன்றதுனால நான் வந்து லக்கேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே வந்து இன்டர்நேஷ்னல் போயிடலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்போர்ட் இருக்கும், ஒன்று இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஏர் இண்டியாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து அதை இன்டர்நேஷ்னலுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லே தான் நமக்கு லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கேருந்தே வந்து மேலே போய்க்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அடுத்து டெல்லி டு எத்தியோப்பியா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஸோ டைரெக்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போவும் வந்து நைட்டு தான் ஆக்சுவலாக எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ இதுலேயும் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன் எடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த லைட்டு வெளிச்சங்கள்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோடனே வந்து மேலேருந்து அப்படி
பார்க்கும்போது அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் யாராவது ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது லைஃப்பில் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா அது நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஓகே, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம மேலே இருந்து இடத்த பார்க்கும்போது நல்லாயிருக்குங்க. ஸோ சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, ஒரு சிக்கன் ரைஸு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு ப்ரெட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ், நம்ம என்ன வேணுமோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து வந்து லேண்டிங், அதாவது நம்ம எத்தியோப்பியாவுடைய வந்தாச்சு. ஸோ எத்தியோப்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங், அதித்திஸ் அப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் பேர். ஸோ அங்கே வந்து லேண்டிங் ஆகுது. ஸோ லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேகம் மூட்டம் நிறையா இருந்ததுனால அதுலேயும் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. அது இல்லாமல் கொஞ்சம் விடிய காலில் லேண்டிங்கு, ஒரு 6 மணி போல் லேண்டிங்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு சூரிய வெளிச்சமும் இல்லாததுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் வீடியோ ட்ரை பண்ணேன் எடுக்கிறதுக்கு. ஸோ கிளாரிட்டி இல்லைன்னா கோச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து வந்து ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு அங்கேருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர், உள்ளேயே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட், அதாவது அங்கேருந்து எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் ட்ரான்ஸிட் டைமு. ஸோ அதனால் ட்ரான்ஸிட் டைம் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டு லுவாண்டாக்கு கிளம்பணும். ஸோ ஏர்போர்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் முடித்தாச்சு. ட்ரான்ஸ்ஃபர்னா அங்கே ஒரு சின்ன செக்கிங் இருக்கும். ஸோ அந்த செக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கேட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு பி கேட்டு, பட் இன்னும் நான் பி கேட்டுக்கு போகல. ஸோ பி கேட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் பி கேட்டுக்கு போனேன், போயிட்டு அங்கே சும்மா அப்படியே நின்றுருந்தேன், அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு தமிழ் குரல், என்னடா இது தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா விஷ்ணு அவர் பேர். ஸோ அவர் வந்து திடீர்னு பார்த்து தமிழ் பேசிட்டு இருந்தார். ஸோ அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்ருந்தேன். கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொன்னார். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் மீட் பண்ணதில். பேர் சொல்லுங்க. விஷ்ணுல என்னோடய சப்ஸ்கிரைபர். ஃப்ளைட்டில் பார்த்தோம், மீட் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம். Keep your seat backs in tray tables in an upright position. ለተጨማሪ መረጃ ከፊት ለፊቱ የሚገኘው የደህንነት መመሪያ ካርድ ይመልከቱ። Please refer to the safety card in front of you for more information. சோ அவரை மீட் பண்ணி முடிச்சிட்டு ஒரு வழியா ஃப்ளைட் உள்ள வந்தாச்சு. டேக் ஆஃப், டேக் ஆஃபும் இந்த லேண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டேக் ஆஃப் லேண்டிங்க்கு. ஸோ அடுத்து வந்து லுவாண்டா. ஸோ ரொம்ப நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் வந்து ஊரில் இருந்துட்டேன். ஸோ அடுத்து எத்தியோப்பியாவிலேருந்து லுவாண்டாக்கு கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு பழையபடி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், பழையபடி அந்த பழைய லைஃப்பை வந்து கொண்டு வரணும். இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதோடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அது
அது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஒரு வழியாக வந்தாச்சுங்க லுவாண்டாக்கு. ஸோ லேண்டிங், லுவாண்டாக்கு லேண்டிங் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்டே வந்தாச்சு லுவாண்டாக்கு. ஓகே, ரொம்ப சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து சேஃப் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் இது, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வாட்டி சின்ன பையன் வந்து ரொம்ப அழுதுட்டான், அது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்யும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.